புலன்களின் வாழ்க்கை. எனக்கு பிடிக்காதவை உனக்கு பிடித்திருக்கிறது, உனக்கு பிடித்தவை எனக்கு பிடித்ததில்லை. என் ரசனைகள் கிழக்கு, உன் ரசனைகள் மேற்கின் மேற்கு. என் தத்துவங்கள் உனக்கு முட்டாள்தனத்தின் குறியீடு, உன் நம்பிக்கைகள் எனக்கு அறிவினத்தின் வெளிப்பாடு. உன் ஆசைகள் எனக்கு அதிர்ச்சி, என் அபிப்பிராயங்கள் உனக்கு வேப்பங்காய். இருப்பினும் நாம் காதலர்கள், மனம் ஒத்த தம்பதி, அன்பான பெற்றோர். அடுத்ததாக இந்த தொகுப்பில் இருக்கும் கவிதையை பாடலாக பாட சமூக செயற்பாட்டாளர் இசையரசு அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம். நாங்கள் ஏண்டா வீடு திரும்பணும் அப்படின்ற ஒரு கவிதையை ஒன்று நினச்சிக்கோங்க, அதை பாட்டாக மாற்றிருக்கேன். இந்தியாவில் வீடுனாலே சேரி ஒரு வீடு, ஊரில் ஒரு வீடு தான், ரெண்டு வீடு தான், ஒரு வீடுலாம் கிடையாது. ஊரில் இருக்கிற வீடு அதை கழிப்பறை சுத்தம் பண்ணுறதுக்கும் சமையல் கட்டில் ஒரு அடிமையும், இதுதான் இன்னொரு இந்தியா. அப்புறம் அந்த கவிதையில் அதை சொல்லிகிட்டே போவாங்க, அதை தான் பாட்டாக மாற்றிருக்கேன், இப்போ பாடுறேன். நாங்க ஏண்டா வீடு திரும்பணும், உங்க ஜாதி இழவை எதுக்கு சுமக்கணும்? டேய், நாங்க ஏண்டா வீடு திரும்பணும், உங்க வீடு திரும்பணும். ஊருக்கு ஒதுக்கு பிறந்தா இன்னமும் கிடக்குறோம், ஊருக்கு ஒதுக்கு பிறந்தா இன்னமும் கிடக்குறோம். மலத்தை அள்ளி சாகத்தான் உங்களோட இருக்கிறோம், மலத்தை அள்ளி சாகத்தான் உங்களோட இருக்கிறோம். இதுக்கு நாங்க ஏண்டா வீடு திரும்பணும், உங்க வீடு திரும்பணும். இந்த மானங்கட்ட இந்து மதத்தை தூக்கி சுமக்கணும், இந்த மானங்கட்ட இந்து மதத்தை ஏண்டா கிடக்கணும், நாங்க ஏண்டா வீடு திரும்பணும். எங்களோட பெண்களின் முளைகளை அறுக்கிற ஜாதி மாதிரி காதலிச்சா கழுத்த அறுக்கிற, எங்க பெண்களோட பெண்களின் முளைகளை அறுக்கிற உங்க ஜாதி மாதிரி காதலிச்சா தலைய அறுக்கிற. இதுக்கு நாங்க ஏண்டா வீடு திரும்பணும், உங்க மானங்கெட்ட ஜாதியில ஏண்டா இருக்கணும், நாங்க ஏண்டா இருக்கணும். இடஒதுக்கீட்ட இனமா தருவதா, இடஒதுக்கீட்ட இனமா தருவதா உங்க தலைமுறைக்கும் சொல்லி கொடுக்கிற, உங்க தலைமுறைக்கும் சொல்லி கொடுக்கிற. இதுக்கு நாங்க ஏண்டா வீடு திரும்பணும், ஒரு காரணத்தை சொல்லுங்கடா, ஒரு காரணத்தை சொல்லுங்கடா, நாங்க ஏண்டா வீடு திரும்பணும், உங்க எங்கை நாங்க ஏண்டா வீடு திரும்பணும். நன்றி.